नयन कोशिन् इन ए सिटी सेवन बै ट्वेंटी आफ द पापुलेशन आर वुमन अंड वन बै फोर आर चिल्ड्रन फाइंड द फ्रैक्शन आफ द पापुलेशन आफ मेन फर्स्ट अंडरस्टैंड द कोशिन् और पापुलेशन वुमन उड़े फ्रैक्शन सेवन बै ट्वेंटी चिल्ड्रन उड़े फ्रैक्शन वन बै फोर नम्मलुक्कु केट्टது मेन उड़े फ्रैक्शन एन्ना अप्पडिन केट्टिरुक्कांग अप्पो वंदु टोटला एव्लो इरुक्कुम अप्पडिना नम्म वंदु फ्रैक्शन गुम्बोधु वन अप्पडिन ओरु फुल होल अप्पडिन सोन्नाले वन अंद वन दा फुल्ला इरुक्कर टोटल पापुलेशन अप्पडिन नम्म अस्यूम पण्णिक्कोम इप्पो फर्स्ट नंबर आफ वुमन क्वेश्चनल एन्ना इरुक्कु नंबर आफ वुमन वंदु सेवन बै ट्वेंटी नेक्स्ट नंबर आफ चिल्ड्रन एव्लवु वन बै फोर இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் டூவையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது செவன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஆட் பண்ணும்போது சீ த டினாமினேட்டர் இங்கே டுவெண்ட்டி இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது டிஃபர் ஆகிருக்கு அதனால் எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும் அதை வந்து நம்ம இங்கே கீழே ரஃப் ஒர்க்காக நம்ம செஞ்சுக்கலாம் செய்யும்போது எப்படி எழுதணும் டுவெண்ட்டிக்கும் ஃபோருக்கும் எல்சிஎம் எடுத்தால் இது வந்து ஃபோர்த்து டேபிளில் வரும் இது ஃபைவ் டைம்ஸ் இது ஒன் டைம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்த்து டேபிளில் போட்டால் ஒன் கம்மா ஒன் ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஓகே லெஃப்ட் ஹண்ட் சைட் நம்பர் ஒன்லி மல்டிப்ளை அண்ட் ரைட் இப்போது ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஃபார் தி செவன் பை டுவெண்ட்டி ஒன் பை ஃபோருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்போது செவன் பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஹியர் மல்டிப்ளைடு பை ஒன் ஒன் செவன் செவன் ஸோ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஒன் பை ஃபோர் ஸோ ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஈக்குவல் டு பை டுவெண்ட்டி ஹியர் ஃபைவ் நியூமரேட்டர் ஆல்சோ ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபைவ் பை டுவெண்ட்டி நவ் ஆட் திஸ் டூ ஃப்ராக்ஷன் இப்போ செவன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் பை டுவெண்ட்டி தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பை டுவெண்ட்டி So 12 by 20 is the total of women and children. அப்போ 12 by 20. ஓகே இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் தான் 12 பை டுவெண்ட்டி அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இது அந்த ஃப்ராக்ஷன் ஸோ 12 பை டுவெண்ட்டி அதாவது உமன் அண்ட் சில்ட்ரனுடைய நம்பர்னு சொன்னேன் அதை ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் 12 பை டுவெண்ட்டி இப்போ வி வாண்ட் டு ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஃபார் மென் மென்னுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன் டோட்டல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் இதில் உமன் மென் இது வந்து உமன் இது வந்து சில்ட்ரன் இது வந்து மென் ஓகே இந்த உமனுடைய ஃப்ராக்ஷன் வந்து செவன் பை டுவெண்ட்டி இந்த சில்ட்ரனுடைய ஃப்ராக்ஷன் ஒன் பை ஃபோர் இந்த மென் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த டூவையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் வேல்யூவிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா மென் கிடைக்கும் இந்த டோட்டல் வேல்யூவை தான் நான் வந்து ஒன் அப்படின்னு அசியூம் பண்ண சொன்னேன் அதனால் ஒன்ல இருந்து இந்த டோட்டல் வேல்யூவை இந்த டுவெல் பை டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது இங்கேயும் இங்கே டினாமினேட்டரில் ஒரு நம்பரும் இல்லைன்னா நீ ஒன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோ நவ் ஆல்சோ யூ டேக் எல்சிஎம் ஃபார் திஸ் ஒன் அண்ட் டுவெண்ட்டி அப்போ ஒன்றுக்கும் டுவெண்ட்டிக்கும் என்ன எல்சிஎம் அப்படின்னு சொன்னால் அதே டுவெண்ட்டி தான் ஒன் கம்மா ஒன் அப்போ தானே வரும் அப்போ எல்சிஎம் என்ன வரும் டுவெண்ட்டி தான் வரும் அப்போது ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னுக்கு என்ன ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் அப்போது ஒன் பை ஒன்னுக்கு இன்ட்டு டுவெண்ட்டி அப்போ இன்ட்டு டுவெண்ட்டி இங்கேயும் இன்ட்டு டுவெண்ட்டி ஓகே ஒன் டுவெண்ட்டி இஸ் டுவெண்ட்டி ஸோ நியூமரேட்டர் ஆல்சோ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு டுவெல் பை டுவெண்ட்டி அப்போ இங்கேயும் என்ன வரும் டுவெண்ட்டி தான் இன்ட்டு ஒன் ஹியர் ஆல்சோ இன்ட்டு ஒன் டுவெல் ஒன் இஸ் டுவெல் ஓகே அப்போ மைனஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி பை டுவெண்ட்டியில் டுவெல் பை டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணால் எயிட் பை டுவெண்ட்டி ஸோ ஹியர் ரைட் எயிட் பை டுவெண்ட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நீ டைரெக்டாக இது ரெண்டு இன்ட்டு பண்ணி இதை மைனஸ் பண்ணு ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெல் போச்சுன்னா எயிட் பை டுவெண்ட்டி டூ நம்பர்ஸ் கெட் கேன்சல் இன் ஃபோர்த்து டேபிள் ஓகே ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணால் இது டூ டைம் இது ஃபைவ் டைம்ஸ் ஸோ டூ பை ஃபைவ் இஸ் தி பாப்புலேஷன் ஃபார் ஃப்ராக்ஷன் ஃபார் மென் ஓகே